கோவில் திருவிழாவில் பிளக்ஸ் போர்டு வைக்கும் பொழுது மின்கம்பி உரசியதில் மின்சாரம் தாக்கி 10ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு, ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை. திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூர் அருகே கோட்டக்கச்சேரி பகுதியைச் சேர்ந்த ராமதாஸ் அன்புச்செல்வி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் இருவரும் விவசாய கூலி வேலை பார்த்து வருகின்றனர். இவர்களுக்கு மதன்ராஜ், வயது 15 என்ற மகன் உள்ளார். இவர் மன்னார்குடியில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் அப்பகுதியில் மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆணி மாத திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும். அந்த வகையில் இந்த வருட திருவிழா நடைபெறுவதை ஒட்டி கோவில் திருவிழாவிற்காக மதன்ராஜ் மற்றும் அவருடைய நண்பர்கள் ரூபன் 21 வயது, சஞ்சய் வயது 19, சித்தார்த்தன் வயது 22 ஆகிய இளைஞர்கள் கோவிலின் அருகே பேனர் வைத்துள்ளனர். அப்போது அந்த பேனர் மேலே சென்று மின்கம்பி உரசியதில் 4 பேர் மீதும் மின்சாரம் தாக்கியதில் 4 பேர் மீதும் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டுள்ளனர். உடனே அக்கம் பக்கத்தினர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு 4 பேரையும் அழைத்து சென்றுள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மதன்ராஜ் ஏற்கனவே இறந்துள்ளதாக தெரிவித்தனர். மேலும் ரூபன் என்கிற நபர் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மற்ற இருவரும் சிறிய காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கூத்தநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இறந்த மதன்ராஜ் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. கோவில் திருவிழாவில் பேனர் வைக்கும் பொழுது மின்சாரம் தாக்கி 10ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நான் தான் டெய்லி அழைச்சிட்டு வரேன்.